ஹாய், வெல்கம் பேக் டு அம்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கள் அம்மா வந்து என்ன டிஷ் பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். என்ன டிஷ் அம்மா, நீங்கள் இன்னைக்கு என்ன டிஷ்மா பண்ண போறீங்க? இன்னைக்கு வந்து தயிர் சாதமும் இது சோயா போட்டு ஒரு கிரேவியும் தான் வந்து வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறதுக்கு. இந்த சாப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக போட்டு சாப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாப்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக சாப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்குன்னு. இன்னும் வந்து நம்ம சாப் பண்ணணும்னா சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து அரைக்க போகிறோம். தமிழிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு பாருங்கள். டார்க் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோயா வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் நல்லா வந்து போட்டு வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்ட்டு. ஸோ இதை இப்போ வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும். வாங்க ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு அரிப்பு வச்சு, ஸோ அதில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். வச்சுருக்கோம், இது ஃபில்டர் ஆகட்டும். அந்த கேப்புக்கில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. கொஞ்சம் நேற்று வந்து கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி அதனால தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம். என்றைக்குமே வந்து குழம்பு அதுன்னு வச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து தயிர் சாதம் வச்சிடலான்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு தயிர் சாதம் வச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இஞ்சியும் கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஸோ கமலி தான் வந்து இன்னைக்கு தயிர் சாதம் செய்ய போகிறாங்க மேடம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சு உள்ள பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக இதானதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு சோயாவை வந்து வேக வச்சு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தான் குக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. போதும் இப்போ வந்து ஆயில் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ சிம்மில் தான் நாங்கள் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து அது ரொம்ப தெரிக்குது. அதனால் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நாங்கள் வந்துட்டு தயிரை வந்து இந்த மாதிரி ஏதோ மத்து இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து கமலி தான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கா. ஸ்ரீ வந்து
மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ நல்லா வந்து கட்டி இல்லாமல் பீட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரைஸ், இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ரைஸ் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் வந்து எங்கள் 4-5 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரைஸ் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நான் ரைஸில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் வடிக்கும்போது. இப்போ வந்து தயிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சிலவங்க வந்து தயிரும் சேர்த்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பால் சேர்த்துப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் தயிர் சாதமாக இருக்கும். ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கலாம் அப்படின்னா திரி திரியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ வந்து தயிர் சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து அவ்வளோ தயிரையுமே சேர்த்துட்டேன். நான் வந்து ஆரோக்கிய தயிர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ தயிர் சாதம் வந்து ரெடி. தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோம்ல அஞ்சரை பெட்டி, அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி அதது இடத்துல வந்து வச்சிடலாம். ஸோ கையோட வேலையில் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். தனியாக அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து போயிட்டு உப்பு ஜாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு இல்லை. ஸோ அதை வந்து ஃபில் பண்ண போகிறேன். சன் உப்பு வீடியோவே எடுக்கல தெரியுமா, அவங்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க கையை கொண்டு மறைச்சோன்னா என் வீடியோ அப்படி வச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், இது சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், கலருக்காக வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் போல் ஸ்பைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி. ஸோ இதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம்.
நீங்கள் தக்காளி வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து காஷ்மீரி சில்லி போட்டோம்னா கலர் பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில இடையில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ நாங்கள் எப்போவும் வந்து தயிர் சாதம் அப்படின்னாலும் வந்து சோயா வந்து பொரிப்போம், இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து கிரேவி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த சோயா சங்க்ஸில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து திருப்பியும் மூடி வச்சு சமையல் பண்ணி முடித்த பாத்திரம் மட்டும் இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் வந்து விளக்க போகிறேன். ஸோ இப்போது கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ எங்களோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். ஸோ கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா பெட்ரூம், எங்களோட பெட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்ஷீட்டு, பார்பி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெட்டு ஸ்ப்ரெட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இல்லையா, இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட லன்ச் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது கிச்சனையும் பாருங்கள், ஸ்ரீக்குட்டிக்கும் கமலிக்கும் வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்து சொல்லு கமலி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தமாதிரி தயிர் சாதம் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு பினாக்கி பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ பாப்பாலாம் வந்து டியூஷன் போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து பழைய வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இனி வந்துட்டு வாங்க அப்படியே வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு விளக்கேற்றலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லில்லி வந்து தொங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் எங்களோட குட்டி பூஜா ரூமு. ஸோ வாங்க அப்படியே விளக்கேற்றலாம். ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கோயிலுக்கு போகலை. ஸோ சும்மா வீட்டிலே வந்து விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஊருக்கு கொண்டு போயிட்டு வந்த பேகு. ஸோ அதில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்ரீயும் கம்பெனியும் பார்த்திங்க அப்படின்னா டியூஷன்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் நான் வந்து பூஜை பண்ணுறேம்மா அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேரும் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிள்ளையார் நெக்ஸ்ட்.
ஸ்ரீக்குட்டியை பாருங்க, அப்படி வந்து கேரளா காரி மாதிரியே இருக்கா. ஸோ அவளுக்கே வந்து அவளால் சிரிப்பை அடக்க முடியல. ஸோ நாங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து டிவி பார்க்க உட்காந்துருக்கோம் சீரியல் பார்க்குறதுக்கு. ஸோ என்னோடய சேனலை நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அமுதாஸ் கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.